அன்பார்ந்த அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் ஆகத்து மாதம் 26ஆம் தேதி, தாயாம் திரு அவை புனித எலிசபெத் பிசியர் என்பவருடைய விழாவை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. திருப்பாடல்கள் 140 1-2 வசனங்கள் இவ்வாறு சொல்கின்றன. ஆண்டவரே, தீயோரிடமிருந்து என்னை விடுவியும், வன் செயல் செய்யுவரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் தம் மனதில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர், நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர். புனித எலிசபெத் பிசியருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். 1273 பிரான்ஸ் நாட்டில் உள்ள லே பிளாங்க் என்னும் இடத்தில் பிறந்தவர்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற எலிசபெத் பிசியர் என்பவர். எலிசபெத்தின் குடும்பம் பிரான்சில் மிகுந்த செல்வாக்கு உள்ள குடும்பமாக விளங்கி வந்தது. சிறு வயதிலே எளிமையும் தாழ்ச்சியும் உள்ளவராக விளங்கி வந்த இவர் சட்டம் படித்து வழக்குரைஞராக பணியாற்றி வந்தார். இந்த சமயத்தில் அரசாங்கம் இவருடைய மூதாதையர் வழிவந்த சொத்துக்களை அபகரிக்க நினைத்த போது இவர் தன்னுடைய வாத திறமையால் அந்த வழக்கில் வெற்றி பெற்று மூதாதையர் வழிவந்த சொத்துக்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். எலிசபெத் திருமண வயதை அடைந்த போது அவருடைய பெற்றோர் அவரை மனமுடித்து கொடுக்க எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தனர். ஆனால் எலிசபெத்தோ, நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன், அதனால் யாரையும் நான் மனமுடிப்பதாக இல்லை என்று சொல்லி துறவர மடத்தில் சேர்ந்து துறவியானார். 1796 எலிசபெத்தின் குடும்பம் லே பிளான் என்ற இடத்திலிருந்து போய்டியர்ஸ் என்னும் இடத்திற்கு இடம்பெயர்ந்தது. எலிசபெத்தும் தன்னுடைய குடும்பம் இருந்த இடத்திற்கு அருகிலேயே வந்து தன்னுடைய பணியை செய்து வந்தார். அந்நாட்களில் பிரான்ஸ் நாட்டில் திருச்சபைக்கு எதிராக கலவரங்கள் வெடித்தன. பல குருக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இன்னும் ஒரு சில குருக்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அரசாங்கம் நியமிக்கின்ற குருக்கள் தான் குருக்களாக பணி செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் எலிசபெத் இல்லங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வந்தார். அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தார். இந்த நேரத்தில் தான் எலிசபெத்துக்கு அருட்தந்தை ஃபோர்னட் என்பவருடைய அறிமுகம் கிடைத்தது. அவர் எலிசபெத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வந்தார். ஒரு சமயம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கையில் எலிசபெத், எளியவர் நோயாளிகள் நலம் பெற ஒரு துறவர சபையை தொடங்கலாமா என்று கேட்டார். அவரும் அதற்கு சரி என்று சொல்ல டாட்டர்ஸ் ஆஃப் தி கிராஸ் என்ற சபையானது தொடங்கப்பட்டது. இந்த சபையின் முக்கியமான நோக்கம் நோயாளிகளை கவனித்துக் கொள்வதும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் கல்வி அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் ஆகும். எலிசபெத் தொடங்கிய சபையில் ஏராளமான இளம் பெண்கள் சேர்ந்தார்கள். அவர்களுடைய உதவியுடன் நோயாளிகளுக்கும் ஏழை எளிய குழந்தைகள் நல்லதொரு கல்வியை பெற்றுக்கொள்ளவும் கடுமையாக உழைத்து வந்தார். இவர் ஆட்சி வந்த அரும் பணிகளால் பலரும் பயன்பெற்றார்கள். இப்படி அயராது உழைத்து வந்த எலிசபெத் 1838 படுக்கையில் விழுந்து இறந்து போனார். இவருக்கு 1947 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித எலிசபெத்தின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நோயாளிகளிடத்தில் அக்கறை என்பதாகும். புனித எலிசபெத் நோயாளிகளை கவனிப்பதற்கு தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கொண்டார். புனித எலிசபெத்தை போன்று நாம் நோயாளிகளிடம் அக்கறை கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் இதய நோயாளிகளை கவனித்துக் கொள்வதற்கென்றே பத்மா என்ற ஓர் அறக்கட்டளையை தொடங்கி அவர்கள் இலவசமாக இதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு உதவி செய்து வருகின்ற குடியாத்தத்தை சார்ந்த ராம்குமார் என்பவரை குறித்து சொல்லியாக வேண்டும். 2007 ராம்குமார் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்த போது மணிமேகலை என்ற 7 சிறுமி திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்தார். அவரை மருத்துவமனைக்கு தூக்கி சென்று சோதித்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அவர் ஒரு இதய நோயாளி என்று. உடனே ராம்குமார் தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த சிறுமி சிகிச்சை பெற உதவினார்.
அன்றிலிருந்து இன்று வரை 37 இதய நோயாளிகளுக்கு உதவி செய்கின்ற ராம்குமார் தன்னுடைய வேலை நேரம் போக தான் நிறுவிய அறக்கட்டளை வழியாக 7 இதய நோயாளிகள் சிகிச்சை பெற உதவி செய்கின்றார். இதய நோயாளிகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வரும் ராம்குமார் நம்முடைய பாராட்டிற்கு உரியவர். இவரை போன்றும் இன்று நாம் நினைவு கூறும் எலிசபெத்தை போன்றும் நோயாளிகளிடத்தில் அக்கறை கொண்டு வாழ்வது தேவையான ஒன்று. ஆகவே புனித எலிசபெத்தின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நோயாளிகளிடம் அக்கறையும் அன்பு கொண்டும் வாழ்வோம். அதன் வழியாக இறையொருளை நிறைவாய் பெறுவோம். புனித எலிசபெத் பிசியரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறைத்திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.